Okay guys, good morning. Welcome back to my channel. இன்னைக்கு வந்து எங்க கூட்டிட்டு போக போறேன்னால் எங்க ஓரடாம் கூட்டிட்டு போல நாங்க தான் மீன் வாங்குறதுக்காக போறோம். இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு 10:30 ஆயிடுச்சு. ஆனால் இப்போ மீன் இருக்கோ தெரியாது. ஆனால் நாங்கள் இப்போ மீன் பார்க்குறதுக்காக போகிறோம், நானும் என் ஃப்ரெண்டும். ஸோ நாங்கள் அது பொறுத்து வந்து ஒரு பிளாக்காக போடலாமென்று இருக்கிறேன். இன்றைக்கு வந்து கொஞ்சம் எனக்கு ஃபீவரிஷாக இருக்குது, அதால் வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது, முகம் கூட மாறி இருக்குது. யா, ஆனால் கொரோனா கிடையாது, இது நார்மலி வர ஒரு காய்ச்சல் தான், மழைக்கு நினச்சதால் வந்த காய்ச்சல் இது. ஸோ நாங்கள் வீடுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நாங்கள் இப்போ பாறைமீன் வாங்கியிருக்கிறோம். வளமையாக ஒரு இடத்துல நாங்கள் பாறைமீன் வாங்குவோம், அந்த இடத்துல மட்டும்தான் இப்போ பாறைமீன் வாங்கியிருக்கிறோம். ஸோ பாறைமீன் குழம்பு எப்படி வைக்கிறதுண்டு அடுத்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து ரெண்டு விதமாக பாறை குழம்பு எப்படி பாறை மீன் குழம்பு எப்படி செய்ய போகிறோம்ன்ட்டு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் வந்து ஒன்று அரைச்சி விட்டு பாறை மீன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு எங்கள் அம்மா வந்து தேங்காய் பூ, அப்புறம் வந்து தூள், ஒரு 7 உள்ளி, கொஞ்சமாக மிளகு, அப்புறம் கொஞ்சம் சின்ன சீரகம், இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி, அவ்வளோ போதும். நல்ல பட்டா அரைக்க போகிறேன். இப்போ வந்து மீனுக்குள்ளே அதை வரைச்சி விட்டு கொஞ்சம் புளி விட்டுருக்கிறேன். ஸோ அடுத்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன்.
இப்போ என்ன செய்ய போகிறோமாண்டா? அடுப்பில் வச்சா, இறக்கினா, அரைச்சி விட்ட பாறை குழம்பு மீன் ரெடி ஆகிடும். இறக்குறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கருவேப்பிலை போட்டு நீங்கள் இறக்கிடுங்க. இப்போ வந்து என்ன செய்ய போகிறோமென்றால், மாங்காய் போட்டு மீன் சொதி வைக்க போகிறேன். இதுக்கு வந்து இதுக்கெல்லாம் என்ன போட்டுக்கிறேன் என்றால், மாங்காய், மாங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், மீன், உப்பு, இதெல்லாம் போட்டு தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் அவிய விட போகிறேன். நான் ரெண்டாம் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ரெண்டாம் பால் என்றால் முதல் பால் வந்து தேங்காயில் திருவின முதல் பால் செப்பரேட் ஆகும். அதுக்கப்புறம் ரெண்டாவது தேங்காய் ரெண்டாவது தடவை அடிக்கும்போது தேங்காயை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ரெண்டாவது பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ நாங்கள் அதுக்கு விட போகிறோம். இப்போ சொதி நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ நான் வந்து கொஞ்சம் முதல் பால் விட்டு இறக்க போகிறேன். வீட்டிலேயே நார்மலாக செய்கிற மாதிரி ஒரு மீன் குழம்பு செய்கிறோம். இதுக்குள்ள வந்து மீனும் உப்பும் புளி தண்ணியும் விட்டுருக்கிறேன். அடுத்தது வந்து தூள். இதையும் போட்டு அப்படியே நாங்கள் அடுப்பில் வச்சு கொதிக்க விட போகிறோம். மீன் நல்லா வேகினத்துக்கு பிறகு வெங்காயத்தையும் சின்ன சீரகமே நல்லா போட்டு இடித்து வைக்கணும். அதை வந்து இறக்குறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து போட்டுட்டு கருவேப்பமிலையும் சேர்த்து போடுறேன். போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தேவையில்லை. கொஞ்ச நேரம் வந்து மீனை கொதிக்க விட்டுடலாம். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா, இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி முதல் பால் கொஞ்சம் விட்டுறணும். விட்டுட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டதுக்கப்புறம் மீனை வந்து நீங்கள் இறக்கி வச்சிடலாம்.